ஃபுட்பால் இஸ் கமிங் ஹோம் அப்படின்னு இங்கிலாந்து ஃபேன் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நடந்தது என்ன த ட்ராஃபி has கான் டு ரோம் எஸ் ஈரோ திருவிழாவில் கடைசி போட்டியில் இட்டாலி இங்கிலாண்டை தோக்கடிச்சிருக்காங்க பெனல்டி ஷூட் அவுட்ல இட்டாலி த்ரீ டூன்னு ஜெயிச்சாங்க இந்த போட்டி இங்கிலாண்டில் இருக்கிற வெம்பிளி ஸ்டேட்ல நடந்தது அறுபதாயிரத்துக்கும் மேலே இங்கிலாந்து ஃபேன்ஸ் இருந்தாங்க இருந்தாலும் இங்கிலாண்டால ஒரு ட்ராஃபியை ஜெயிக்க முடியல ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சிருந்தாங்க திரும்பவும் ஜெயிப்பாங்கன்னு இங்கிலாந்து மட்டும் இல்லை உலகமே காத்துக்கிட்டு இருந்தது அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இட்டாலிக்கு இது ரெண்டாவது ஹீரோ நான்கு முறை அவங்க உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்காங்க ஹீரோவில் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த தோல்வி இப்போ நின்று இருக்குது சரி நடந்தது என்ன ஓப்பன் பிளேல இங்கிலாந்து பிரமாதமாக விளையாண்டாங்க ஆரம்பத்தில் ரெண்டாவது நிமிஷத்துலேயே அவங்களுக்கு ஒரு கோல் வந்தது லியூக் ஷா அப்படிங்கிற ஒரு டிஃபெண்டர் அருமையான மூவை ஃபினிஷ் பண்ணார் ஆஃப் வாலியில் அடித்த பந்து நியர் போஸ்டில் இத்தாலி கோல் கீப்பர் டோனர் உமாவை பீட் பண்ணது ரெண்டாவது நிமிஷத்துலங்க ஈரோ வரலாற்றில் அதாவது ஈரோவோட ஃபைனல் வரலாற்றில் ஃபாஸ்டஸ்ட் கோல் இது தான் லியூஷாவோட கெரியரில் முதல் கோல் இது தான் முதல் இங்கிலாந்து கோல் இது தான் முதல் கோலே முத்தான கோல் சத்தான கோல் அதை வச்சு இங்கிலாந்து வந்து ஃபைனல் வரைக்கும் ஃபைனல் நிமிடங்கள் வரைக்கும் சமாளிச்சிடுவாங்க நினச்சோம் முடியல அறுபத்தி ஏழாவது நிமிஷத்தில் இத்தாலி ஈக்குவலைஸ் பண்ணாங்க ஒரு கார்னரில் வந்த பந்த ஒரு லூஸ் பாலர் அவங்களுடைய டிஃபெண்டர் புனூச்சி உள்ள தள்ளிட்டார் நல்ல கோல்லாம் கிடையாது பார்க்குறதுக்கு அழகான கோல்லாம் கிடையாது இருந்தாலும் கோல் கோல் தானே ஒரு நாள்னு ஆகிடுச்சு இங்கிலாந்து பண்ணுற தப்பு என்னென்னா அது ஆரம்பத்தில் அடித்த கோலே போதும் அதை வச்சே ஜெயிச்சலான்னு நடக்காங்க நான் இட்டாலி வந்து போராடிக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலும் அவங்களால கோல் அடிக்க முடியல இங்கிலாண்டோட டிஃபென்ஸ் நல்லா இருந்ததுனால அவங்களோட போராட்டத்துக்கு பலனே கிடைக்கல இந்த செட் பீஸ் வழியாக கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நாள்னு ஆக்கினாங்க அதுக்கப்புறமும் இட்டாலி தான் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஃபெட்ரிகோ கியேசாங்கிற பிளேயர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் ரொம்ப முயற்சி எடுத்தார் கோல் அடிக்கிற மாதிரி பக்கத்தில் போனார் இருந்தாலும் அடிக்க முடியல இட்டாலி பெட்டர் டீம் ஓப்பன் பிளேயரில் அவங்க தான் முயற்சி செஞ்சாங்க நம்மளுக்கு இன்னொரு கோல் வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு துடிப்பு அவங்கள்ட்ட இருந்தது இங்கிலாண்டுக்கிட்ட அந்த அந்த மாதிரி ஒரு முயற்சி இல்லை என்ற மனமே புதுசையும் மருந்துங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் சுணக்கமாக ஆடிட்டு இருந்தாங்க எக்ஸ்ட்ரா டைம் ஒரு முப்பது நிமிஷம் கொடுத்தாங்க நாள் இருந்ததுனால அதுலேயும் இத்தாலி தான் வந்து பெட்டர் டீம் இங்கிலாந்துக்கு வந்து சப்ஸ்டிஷன் சரியாக பண்ணல அவங்களோட கோச் கேரட் சவுத் கேட் தேவையான சப்ஸ்டியூஷன்ஸை சரியான நேரத்தில் செய்யலை அதனால தான் மேட்சே பெனல்டி ஷூட் அவுட்டுக்கு போச்சு ஷூட் அவுட்டில் ஏற்கனவே இட்டாலி விளையாடி இருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்தது இருந்தாலும் ஆரம்பத்திலேயே இட்டாலி பிளேயர் ஆண்ட்ரியோ பெலோட்டி மிஸ் பண்ணிட்டார் ஸோ இங்கிலாண்டுக்கு ஒரு அப்பர்ஹேட் இருந்தது ரேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு பிளேயர் மேன்செஸ்டர் யுனைடெடுக்காக விளையாடுறாரு அவரை வந்து இடம் பார்த்து குறி பார்த்து அடிப்பார்னு பார்த்தா அவர் போஸ்டில் அடித்து இங்கிலாண்டோட மூணாவது எஃபர்ட் வெளியில் போச்சு அதுதான் இட்டாலிக்கு நம்பிக்கை கொடுத்தது ரேஷ்போர்டுக்கு அப்புறம் வந்த ரெண்டு பிளேயர்ஸும் அவங்களோட பெனல்ட்டியை கன்வெர்ட் பண்ண முடியல இன்னொன்று வந்து ஜேடன் சான்சோ ஃபைனலாக வந்து புகாரி புக்காயா சாக்கோ இவங்க எல்லாருமே மிஸ் பண்ணிட்டாங்க இங்கிலாண்டுக்கு ஜோர்ஜினியோ அவர் வந்து இட்டாலிக்கு கடைசியாக எடுக்க வந்தார் அவர் உள்ள தள்ளுவார்னு நினச்சா அவருடைய பெனல்ட்டியை சேவ் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி இருக்கும்போது சாக்கா மட்டும் அடிச்சிருந்தா சடன் டெத்துக்கு போயிருக்கும் ஆல் தி பெஸ்ட் இட்டலி கங்க்ராச்சுலேஷன்ஸ் இட்டலி ஹால் லெக் இங்கிலாண்ட் ரொம்ப அற்புதமான போட்டி ஒரு ஒரு டென்ஷனான முடிவுக்கு வந்திருக்கு ஒரு கிளாசிக் மேட்ச் கிடையாது இருந்தாலும் முக்கியமான மேட்ச்சு இத்தாலி ஜெயிச்சு கப்பை கைப்பற்றிருக்காங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க